வணக்கங்க. 3/11/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 2/9 சினை கிர் கிராஸ் மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மடிக்கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாதுங்க. தலையீத்தில் 5+4 9 லிட்டர் கறந்ததுன்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஈத்து 2/2 பல் வந்து 6 பல்லிருந்து இப்போ தான் கடைப்பல்லுங்க. கால் அணைக்க வேண்டாம். மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ரொம்ப பொறுமையான மாடுங்க. இப்போ வந்து 2 நாள் ஆச்சுங்க. வந்த அன்னைக்கு நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணோம். இன்றைக்கி தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிட்டு காலையில் நேரம் நேற்று இரவு மழையும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மழை இருந்ததுங்க. மழையிலையும் நனைஞ்சிட்டு தான் இருந்தது மாடு. காலையில் தவிடு காட்டணும், தெளிவாக குடிச்சிருக்குதுங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே குடல் புழு நீக்கத்தினுடைய அவசியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாங்குற மாட்டுக்கு தான் குடல் புழு நீக்கம் பண்ணணுங்கிறது இல்லைங்க. உங்களுடைய இருப்பு மாடுகளுக்கும் வருஷத்தில் 3 முறை சுழற்சி முறையில் குடல் புழு நீக்கம் செய்வது ரொம்ப அவசியம்ங்க. இந்த கிர் கிராஸ் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்ங்க. ஈத்து 2/2, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், கன்று ஈனுவதற்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. தலைச்சனில் 9 லிட்டர் வரைக்கும் கறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2/2 கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. மாற்றம் வந்தால் வேறு மாடு மாற்றிக்கலாமுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. 2 மே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை நம்ம வண்டியில் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம்ங்க. 6 பொருட்கள் கலந்த ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ எடை 550ங்க. 18 பொருட்கள் கலந்த 45 கிலோ எடை இருக்கக்கூடிய வர தீவனம் 1100ங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோம். மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரஜிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்ருக்கோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 3/8 குட்டை மாடுங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லைங்க. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. இன்னும் 1 வாரத்தில் கன்று ஈனிருமுங்க. மாட்டுக்கு குட்ட காலை இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி பகுதியில் இருந்த மாடுங்க. 2 ஈத்தாக அவங்க கறந்தது தான். இது 3/8 நல்லா தாலி வச்சு நல்லவாள் திருமணத்துக்கப்புறம் பக்குவமாக வச்சுருந்தா வேலைக்கு 1.5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு. பெண்கள் குழந்தைகள் இப்போ பிடிச்சிட்ருக்குறாங்க, அது கண்டிப்பாக நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. குழந்தைகள் பிடிக்கிற மாதிரி கூட பிடிக்கலாமுங்க. அந்த வீடியோ வேணாலும் உங்களுக்கு அனுப்ப முடியும். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. நல்ல மாடு, குட்ட மாடு, பால் கறவையிலையும் நல்லா கறக்கும். இந்த மாடும் வந்து 2 நாள் ஆச்சுங்க. வந்த அன்னைக்கு வாடலாக இருந்தது, இன்றைக்கி 2 நாள் கழித்து நம்ம வீடியோ எடுக்கும்போது தெளிவாக தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப ஜம்முன் இருக்குதுங்க. எந்த மாடுமே ஒரு இடம் செட் ஆகிறதுக்கு 2 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட கால அவகாசம் எடுத்துக்கோங்க. அந்த பொறுமையும் அதை பார்க்கக்கூடிய தன்மையும் அதற்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நம்ம பண்ணோம்னாலே போதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து 45,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 1-5 லிட்டர் கறவை கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது, 4 காம்பில் பால் வரும், குட்டைக்கன்று போடுங்க. அதே மாதிரி வந்து சில மாடுகள் வந்து தீவனங்கள் நம்ம வந்து தாலியில் வைக்கும்போது மற்ற மாடுகள் குடித்த தாலியை சில மாடுகள் குடிக்காதுங்க. மோந்து பார்த்துட்டு திரும்பி நின்றுக்கும். புது மாடுகள் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா சில மாடுகளுக்கு கெட்டியாக வச்சா தான் குடிக்கும், சில மாடுகள் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கும், சில மாடுகள் மேலே தூவி தவட்டை வந்து வரத்தோட தூவி விட்டால் குடிக்கும், சில மாடுகள் வந்து நம்ம கட்டிட்டு அக்கட்டை வந்துட்டால் 1-5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு குடிக்குங்க. அந்த மாட்டினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த மாடு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. நல்லா தவிடு குடிக்க வச்சிடலாம். நம்ம போய் கட்டினோடனே தண்ணியில் தாலியில் வந்து ஃபுல்லாக குடிக்கணும், நம்ம நினச்ச மாதிரிலாம் மாடு நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதனுடைய சூழலை புரிஞ்சிட்டோம்னா போதும். மற்ற மாடுகள் குடித்த தாலியில் தண்ணி குடிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பில், புது டப்பில் தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் நாட்டு சக்கரை கல் போட்டு தவிடு போட்டு மேலே கொஞ்சம் வரத்தோட போட்டு தூவி காலையில் கொஞ்சம் வைக்கோலோ சோளத்தட்டோ வரத்தட்டை போட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணீர் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா வரத்தேவனை சாப்பிட்டதுக்கு தண்ணீர் குடிக்கணுங்கிற ஒரு ஆவல் வரும். மோந்து பார்க்கும், கொஞ்சம் குடிச்சு பார்க்கும், நாட்டு சக்கரையோட சுவையும் கல்லுப்பும் இருக்கிறதுனால அப்படியே குடிச்சு பழகிக்குங்க. இது இயல்பான ஒரு முறைங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 2/8 கிர் மாடுங்க. நல்ல குணம். போன ஈத்து காலக்கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, அணைச்சும் கறக்கலாமுங்க.
நல்ல குணம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. இளங்கறவையில் நல்லா தாலி வச்சிங்கன்னா ஒரு 8 லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க. அடுத்து இன்னும் கூட கூடி வரும் பல்லு, 6 பல்ல இருந்து கடை பல்லுங்க. நல்ல பெருவிட்டான மாடு, நல்ல தோல் நைஸுங்க. கிர் சனை ஊசி போட்டு ஒரு 30 நாள் ஆயிருக்குதுங்க, இன்னும் சனை உறுதியாகலை. இதே சனை உறுதியாக இருந்தால் கிர் கண்ணு போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வருங்க, பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. கிர் மாடு வேணும், ஒரு கிடாரி ரேட்டில் ஒரு மாடு, ஈத்து போட்ட மாடு, கறவைக்கு நிற்கிற மாதிரியும் 4 காம்பில் பால் வர்றதுக்கும் சுழி சுத்தமாகவும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமலும் வேணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணுங்கள். அவங்க போட்டிருக்கிறது சனையாக இருந்தால், ஏன்னா மாட்டினுடைய உரிமையாளர் நேற்று தான் தொடர்பு கொண்டு நம்மகிட்ட தகவல் சொன்னாங்க. மாட்டுக்கு சனி ஊசி போட்டு ஒரு 30 நாள் ஆயிருக்குதுங்க, கிர் ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. இதே சனி உறுதியாக இருந்தால் கிர் கண்ணு போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. மாடுகள் எல்லாம் தோப்பில் கொண்டு போய் நம்ம வீடியோக்காக தோப்பில் கொண்டு போய் மாடுகளை கட்டிடுறோம். வீடியோக்காக இந்த ஒரு மாட்டை தனியாக தனிச்சு நிற்கிறதுனால கொஞ்சம் சுத்தற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நியமிக்கலாம், ரொம்ப சாதுவான மாடு தாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3 மாதங்களான மயிலை கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணு, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க. பால் கொடுத்து தான் வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லைங்க. தவிடு வச்சும் வளர்த்திக்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து 4 நாள் ஆச்சு, தவிடு தான் நம்ம காட்டிகிட்ருக்குறோமுங்க. தவிடு பிணைஞ்சி வச்சுருவோம், தண்ணீர் பச்சை தண்ணி வச்சுருவோமுங்க. குடல் புழு நீக்கம், தோல் ஊசி நம்ம போட்டாச்சுங்க. 3 மாதமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணு வேணும்னா இந்த கண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த மேலிருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த கன்றினுடைய விற்பனை விலை 9,000 ரூபாய்ங்க. 3 மாதம் வயது, விற்பனை விலை 9,000. சுழி சுத்தம், கழிப்பு சுழி, குறைப்பழுது கிடையாது, வயிறு தொங்கல் கிடையாது, தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் தவிடு வச்சு கூட வளர்த்திக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி மற்றும் செவலை காளை கன்றுகள்ங்க. வலதுபுறம் இருக்கிறது கிடாரி கண்ணு, இடதுபுறம் இருக்கிறது காளை கண்ணுங்க. ஒரு காளை கண்ணும் கிடாரி கண்ணும் காங்கேயத்தில் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. வலதுபுறம் இருக்கிறது கிடாரி கண்ணுங்க, கண்ணுக்கு வயசு 5 to 6 மாதம் ஆகுது. இடதுபுறம் இருக்கிறது காளை கண்ணுங்க, கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆகுதுங்க. காளை கண் நல்ல நெட்டு வெட்டில் தெளிவான ஒரு காளை கண்ணுங்க. கிடாரி கண்ணு அருமையான கண்ணு, 5 மாதத்து கண்ணு. இந்த ஜோடி ரெண்டும் சேர்த்து விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. காளை கண்ணு மட்டும் வேணும்னா 12, கிடாரி கண்ணு மட்டும் வேணும்னா 11. இரண்டும் சேர்த்து ஒரு ஜோடியாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜோடியினுடைய விலை 23,000 ரூபாய்ங்க. ஜோடியாக காங்கேயத்தில் காளைக்கண்ணும் கிடாரிக்கண்ணும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். குடல் புழு நீக்கம் செஞ்சிட்டோம், விலை 23,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 13 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கிர் கிடாரி கண்ணுங்க. கண்ணு இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 3 நாள் ஆச்சுங்க. வந்த அன்னைக்கு எலும்புந்தோலாக இருந்தது, தண்ணி குடிக்காமல் இருந்ததுங்க. குடல்புழு நீக்கம் நம்ம பண்ணோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குடிச்சிருச்சுங்க. இன்னும் 4 நாள் இருந்ததுன்னா இன்னும் கண்ணு தெளிவாக இருக்குங்க. 13 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கிர் கண்ணு, கிடாரி கண்ணு, தொப்புள் அரக்கம் இருக்குது, காம்புகள் நல்ல ஓர்ஸான காம்பு இருக்குதுங்க. வால் அரக்கம் இருக்குது, புறவு ஏற்ற இருக்குதுங்க. காதுகள் நல்ல பெருங்காதுங்க. தாய்மாடுகள் எல்லாமே நல்ல கறவை தின்றக்கூடிய மாடு. பண்ணையிலேருந்து ஒன்று எடுத்து வரப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க மாட்டினுடைய உரிமையாளர். மாடுகள் நிறையா இருந்ததுனால அவங்க பண்ணையிலேருந்து இந்த மாதிரியான கன்றுகளை நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கிர் கிடாரி கண்ணோட விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. 13 மாதம் ஆச்சுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைபழுது கிடையாது, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க, நல்ல நரம்பு தார, தொப்புள் இறக்கம், காம்போர்ஸு, வால் இறக்கம், குணவனம் எல்லாமே தெளிவாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கிர் கன்றுகள் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போருந்தே நம்மளுடைய பக்குவத்துக்கு கொண்டு வந்துட முடியுங்க. கன்றுகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, கடலமிட்டாய் கொடுக்கறது, நாட்டு சக்கரை கொடுக்கறது, வெல்லம், கருப்பட்டி எதை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்றுகளுக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்கிட்டு வாரம் ஒரு முறை இளம் வெயிலில் 8 மணிக்கு மேலே 11 மணிக்குள்ளே வைக்கோலை கையில் பந்து மாதிரி சுருட்டி தேய்ச்சி விட்டு கழுவுனோம்னாலே அந்த மடிக்கூச்சம் உடல் கூச்சம் போயிடுங்க. இதை நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா நாளைக்கு கண்ணு போடும்போது அதிக விலை கொடுத்து நம்ம பால் தேவைக்காக ஒரு வடைந்திய மாடு வாங்கணுங்கிற சூழலும் இருக்காதுங்க. நம்மகிட்ட இருக்கிற கண்ணை நம்ம பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா கறவைக்கும் எந்த தொந்தரவு பண்ணாமல் நம்ம கறந்துக்க முடியுங்க. வடைந்திய கன்றுகள் வளர்க்கணும், நல்ல தெளிவான கண்ணாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். விலை 20,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி, நம்மளுடைய ஊர். சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குரா குட்டை மாடுங்க. நல்ல குணம்ங்க, எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கைவிட்டு போய்க்கலாம், இந்தட்ட போகலாம் அந்தட்ட வரலாம் அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு ஈத்து ஈனி இருக்குதுங்க, இப்போ 2வது ஈத்துங்க. பல் வந்து கடை பல்லுங்க. குட்டை காலைக்கு தான் இன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு மலையில் நலைஞ்சது, காலையில் பார்த்திங்கன்னா பழச்சுன்ருக்குங்க. நம்ம பெரும்பாலும் மாடுகள் கழுவுறதில்லை, ஆனால் மாடுகள் வந்து மலையில் நலைஞ்சதுனாலும் நலைஞ்சதுக்கப்புறம் ஒரு முறை போய் கட்டுத்தறை முழுமையாக சுற்றி பார்த்து எந்தெந்த மாடுகள்லாம் சேரும் சகதியமான இடத்துல நிற்கிதோ அதை பூரா மேடான பகுதியில் மாற்றி கட்டிடுவோங்க. அப்படி கட்டிட்டோம்னாலே எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. குட்டை மாடு வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க நல்ல தெளிவான ஒரு குட்டையாக, குணவனமான குட்டையாக, சுழி சுத்தமான குட்டையாக வேணும்னா இதை தேர்வு பண்ணுங்கள். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. குட்டை மாடுகளில் நிறையா இனங்கள் இருக்குதுங்க. எல்லோரும் விரும்புகிறது புங்குனூர் குட்டையை விரும்புகிறாங்க. அது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் வந்து சொன்னால் உடனடியாக புரியப்படுதுங்க. அது இல்லாமல் தமிழகத்தில் பூர்வீகமாக கொண்டு நிறைய குட்டை மாடுகள் இருக்குதுங்க. காஞ்சி குட்டை இருக்குதுங்க, பர்கூர் குட்டை இருக்குது, தேனி மலை குட்டை இருக்குதுங்க, சர்க்கரை குட்டை இருக்குது, தஞ்சாவூர் குட்டை இருக்குதுங்க, இந்த மாதிரி உம்பளச்சேரி குட்டை, இந்த மாதிரி நிறையா இனங்கள் வந்து இருக்குதுங்க. கேரளாவில் வந்து வெச்சூர் குட்டைங்க, மன்னிக்கவும், வெச்சூர் குட்டை, காசர்கோடு, இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய குட்டை இனங்கள்ங்க. நம்ம விலை குறைவாக, குணவனமாக, சுழி சுத்தமாக எந்த குட்டை கிடைக்குதோ அதை ப்ரீடு நம்ம சொல்கிறதில்ல. நமக்கு ப்ரீடு உறுதியாக தெரிஞ்சால் அந்த ப்ரீடை பற்றி சொல்கிறோம். ப்ரீடு தெரியலன்னா அதனுடைய குணநலங்களை சொல்லி, விலை உயரத்தை சொல்லி, என்ன சூழல் இருக்குதோ அதை தெளிவாக குறிப்பிட்டுருவோங்க. உங்களுக்கு குட்டை மாடு வளர்க்கணும், நல்ல அழகு லட்சணமான குட்டையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணுங்கள். விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க கிர் கண்ணு, கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணு, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைபழுது இல்லை. கண் வந்து பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, தவிடு வச்சு வளர்த்திக்கலாமுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் முடிஞ்சு 5 மாதம் நடக்குதுங்க. கிர் கண்ணு, கிடாரி கண்ணு, சுழி சுத்தமான கண்ணு, கழிப்பு சுழி குறைபழுது கிடையாது, தொப்புள் இறக்கம் இருக்குது, காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்குதுங்க. லோ பட்ஜெட்டில் கிர் கண்ணு, கிடாரி கண்ணு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பரை கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. இந்த தெளிவான கிர் கண்ணு, கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் பண்ணால் போதும், முள்ளுத்தொகை கட்ட வேண்டியதில்லை. தவிடு காட்டணுங்கிற தவிடு மட்டும் காட்டினா போதும், பால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தவிடு நல்லா குடிச்சிக்குதுங்க.
விலை 13,000 ரூபாய் வயது 4 மாதம் டு 5 மாதம் வயதுங்க லோ பட்ஜெட்டில் கிர்ரு கன்று வேணுன்னா இந்த கன்னை தேர்வு செஞ்சு வளர்த்திக்கலாம் நன்றி வணக்கம்ங்க